Next to some pangan, the function for exchanging American dollars for Singapore dollars and the given day is f of x 1.23x. Where x represents the number of American dollars. On the same day, the function for exchanging Singapore dollar to Indian rupees is g of y equal to 50.50y, and where y represents the number of Singapore dollars, write a function which will give the exchange rate of American dollar is terms of Indian rupee. இப்ப பாருங்க என்ன கண்டு கண்டுபிடிக்க சொல்றாங்க அப்படின்னு பாருங்க. முதல்ல இது கொடுத்தது அப்படின்னு நான் என்ன பண்றேன் அப்படின்னு ஒரு வென் டயக்ராம் மாத்தினா ஈஸியா நம்ம சொல்லலாம். பாருங்க அப்ப வென் டயக்ராம் கன்வெர்ட் பண்றேன். இப்ப பாருங்க இப்போ இது என்னன்னா முதல்ல ஃபர்ஸ்ட் ஒன் என்ன கொடுத்தாங்க அமெரிக்கன் டாலர். இதை நீ அமெரிக்கன் டாலர் எடுத்துங்க. அடுத்த நெக்ஸ்ட் செட் வந்து சிங்கப்பூர் டாலர் அண்ட் இந்தியன் ருபீஸ் அப்படின்னு எடுத்துக்கிறோம். இப்போ இதுல இருந்து இங்க போறது எஃப்எக்ஸ்ன்ற ஃபங்க்ஷன். fx ஓட ஃபங்க்ஷனோட வேல்யூ எவ்வளவு கொடுத்துட்டாங்க அப்படின்னா 1.23x கொடுத்துட்டாங்க. அண்ட் g of y இதுல இருந்து இது போறது நம்ம g of y அப்படினு சொல்றாங்க. இதோட வேல்யூ எவ்வளவு கொடுத்துட்டாங்க பாருங்க 50.50y அப்படினு கொடுத்துட்டாங்க. சோ இப்ப கேக்குறது பாருங்க கவனிங்க அமெரிக்கன் டாலர் சிங்கப்பூர் டாலர் அண்ட் இந்தியன் ரூபீ கொடுத்துட்டு நம்ம கேக்குறது என்னன்னா ரைட் எ ஃபங்க்ஷன் which will give the exchange rate of the american dollar in terms of indian rupee அப்படினு அமெரிக்கன் 51.23x அப்படினு வருது. சோ இத அப்படி நம்ம என்ன பண்ண போறோம் அப்படினா மல்டிப்ளை பண்ண போறோம். அப்படி வச்சு என்ன பண்ணலாம் அப்படினா 5050 and 123 மல்டிப்ளை பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணலாம் டெசிமல் நம்பர்ஸ் தள்ளி ரெண்டு நாலு டெசிமல் தள்ளி வச்சிரலாம். ஓகேவா? இப்ப பாருங்க அப்ப 0 and 15 பேலன்ஸ் 1 அப்ப 1 and 15 and 20 and 10 பேலன்ஸ் 1 and 1 next 10 1005 and 05 அப்படினா சோ 051011 பேலன்ஸ் 1262 1150 அப்படிங்கிறது 621150 அப்படிங்கிறது இப்போ இதோட ஆன்சர் போய் இருக்கு ரெண்டு நாலு டெசிமல் சொன்னா 62.11 50 of x அப்படிங்கிறது இதோட ஆன்சர். தட்ஸ் ஆல் தி சம். அப்போ ரொம்ப ஈஸியான ஒரு சம். நமக்கு என்ன क्वेश्चनல கேட்டாங்க அப்படி டயக்ராமா மாத்திட்டு அதுக்கு என்ன பண்ண போறோம் டைரக்டா g not of f of x கண்டுபிடிச்சோம்னா மல்டிப்ளை பண்ணா நமக்கு ஆன்சர் ஈஸியா கிடைச்சிரும். தட்ஸ் ஆல் தி சம்.